நேர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம். புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து கொண்டு நாங்கள் இலங்கை தீவினுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒற்றை மாகாணமாக இணைக்க முடியுமா, அவை அவ்வாறு இணைக்கப்படுவது சாத்தியமாகுமா என்கிற விடயம் பற்றி புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பல அரசியல் செயற்பாட்டாளர்களோடும் கருத்தியலாளர்களோடும் தொடர்ச்சியாக பல வாரங்களாக பேசி வந்திருக்கிறோம். ஆனால் அந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களும் முஸ்லீம்களும் என்ன சொல்கிறார்கள், அவர்களுடைய யதார்த்தமான வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து இந்த விடயத்தை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது இந்த விடயத்து மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அதனை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வரவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு போவதற்கிடையில் இந்த இடத்தில் ஒரு ஆறுதலை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். கடலில் நீராடுவதற்காக சென்ற வேளையில் பல தமிழ் இளைஞர்கள் தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கிறார்கள். சாதாரணமான இந்த காலச்சூழலில் அவர்கள் கடலுக்கு செல்வது என்பது ஒரு பொதுவான நடைமுறையாக பலருக்கு இருக்கின்ற போதிலும் அவர்கள் இவ்வாறு மிகவும் துரதிருஷ்டவசமாக அவர்களை நம்பியிருக்கிற அல்லது அவர்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் பாத்திரமாக இருக்கக்கூடிய குடும்பத்தினர், நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் அத்தனை பேரையும் விட்டு பிரிந்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய சோகத்தை அவர்களுக்கு உருவாக்கியிருக்கிறது. அந்த சோகத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம், உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறோம். அதே சமயத்தில் எங்களுடைய இதயம் கனிந்த அனுதாபங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்கிற படிகத்தில் அந்த இளைஞர்களை மனதில் நிறுத்திவிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள் நாங்கள் வருகிறோம். கடந்த சில வாரங்களில் புது வெளிச்சம் நிகழ்ச்சியிலும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியிலும் வடக்கு கிழக்கு இணைப்பு பற்றி பல விடயங்களை பேசியிருக்கிறோம். பல்வேறு தரப்புகளிலிருந்து வருகின்ற கருத்துக்கள், அவர்களுடைய பார்வைகள், அரசியல் ரீதியாக அதற்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம், அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வைகள், இப்படி பல விடயங்களை பேசியிருக்கிறோம். இன்றைய பொழுது நிகழ்ச்சி முற்றுமுழுதாக இந்த தொடர்ச்சியாக வந்திருக்கிற பல நிகழ்ச்சிகளுடைய தொடர்ச்சியாக நேரடியாக கிழக்கு மாகாணத்தில் அம்பாறையிலும் மட்டக்களப்பிலும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் அரசியல் பிரமுகர்கள், அங்கு வாழ்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் இவர்களுடைய கருத்துக்களை இன்றைய பொழுது நாங்கள் கொண்டு வரவிருக்கிறோம். அவர்களிடம் நாங்கள் இரண்டு கேள்விகளை முன்வைத்தோம். ஒன்று, வடக்கு கிழக்கு இணைவது என்பது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இரண்டாவது விடயம், கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களுக்கு சொந்தமான அல்லது தமிழர்கள் வாழக்கூடிய கிராமங்களுடைய காணிகளை முஸ்லீம் மக்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது என்கிற சில அடிப்படை ஆதாரங்கள் வந்திருக்கிறது. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன என்பது பற்றி முஸ்லீம் மக்களிடம் கேட்டிருந்தோம். ஆக இந்த இரண்டு பற்றியும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கலாம். கிழக்கு மாகாணத்தில் நேரடியாக எங்களுடைய செய்தியாளர்கள் சென்று அவர்களை சிறப்பாக சந்தித்து ஐபிசி தமிழுக்காக கேட்ட இந்த கேள்விகளுக்கு அவர் கூறுகிற பதில்கள் பதிலுக்கு பதிலாக இங்கே வருகிறது. வடக்கு கிழக்கு இணைக்கப்படுவதை தாங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டோம், அதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்ற வகையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு இணைக்கப்பட வேண்டும் என்பதிலே முன்பு முஸ்லீம் காங்கிரஸின் கௌரவ தலைவராக இருந்த மறைந்த அஷ்ரப் அவர்கள் விரும்பி இருந்தவர். அவர் சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே வடக்கு கிழக்கு இணைந்து அதோடு தனியான ஒரு அழகு முஸ்லீம்களுக்கு கிடைக்கக்கூடியதாக ஒரு அதிகார பரவலாக்கல் தீர்வை சந்திரிக்கா அம்மையார் வரையும் போது அவரும் சேர்ந்துதான் செயற்பட்டார். ஆகவே வடக்கு கிழக்கு இணைக்கப்பட வேண்டும் என்பதை அஷ்ரப் அவர்கள் ஏற்றுக்கொண்டவர். அத்தோடு அவர் முஸ்லீம்களுக்கான ஒரு தனி அழகையும் அவர் கேட்டு அந்த விடயமும் அதிலே குறிக்கப்பட்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரையிலும் எங்கள் தலைவர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் ஐயா அவர்களும் அதிலே உறுதியாக இருக்கின்றார். வடக்கு கிழக்கு இணைக்கப்பட வேண்டும், அதே வேளையில் முஸ்லீம்களுக்கான ஒரு தனியான அழகும் வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது அந்த முஸ்லீம் சகோதரர்களும் தங்களது அரசியல் உரிமைகளை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அவர் இப்போதும் தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வாகத்தான் இந்த வடக்கு கிழக்கு தீர்வை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உண்மையிலே வடக்கு கிழக்கு என்பது மூவின மக்களும் சரிசமமாக வாழ்கின்ற ஒரு நிலத்தொகுதியாகும். வடக்கும் கிழக்கும் இணைகின்ற போது இந்த மூவினமும் சரிசமமாக வாழ்கின்ற நிலைமை இல்லாமலாகி முஸ்லிம் சமூகம் ஒரு சிறுபான்மை சமூகமாக மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்றது. குறிப்பாக
இப்போது முஸ்லிம்கள் 34% வடக்கு கிழக்கிலே இருக்கின்றவர்கள் வடக்கு கிழக்கு இணைகின்ற போது 17% முஸ்லிம்களாக மாறிவிடுகின்றார்கள். 17% முஸ்லிம்களாக மாறுகின்ற போது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய காணி, கல்வி, நிலம், பொருளாதாரம், அரசியல் உரிமைகள் என்பனவற்றில் மிக பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியப்பாடு காணப்படுகின்றது. உண்மையிலே இவ்வாறு இல்லாமல் இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருப்பது போல வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற பௌத்தர்கள், தமிழர்கள், குறிப்பாக கிழக்கிலே வாழ்கின்ற சிங்களவர்கள், பௌத்தர்கள், முஸ்லிம்கள் அனைவருக்குமான ஒரு சர்வசன வாக்குரிமை நடாத்தப்பட்டு அவர்களது அபிலாசைகளை கவனத்தில் கொண்டு இணைக்கப்பட வேண்டுமா இல்லையா என்று தீர்மானிப்பது ஒரு பொருத்தமான நிலைப்பாடாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். இன்று வரையில் இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் எதுவும் தமிழ் மக்களையும் இணைத்ததான ஒரு அரசியல் தீர்வு எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் குரல் கொடுக்கவில்லை. ஆனால் எங்கள் தலைவர் நீண்ட காலமாக குரல் கொடுக்கின்றார். தந்தை செல்வநாயகம் அவர்கள் கூட தமிழ் பேசும் மக்கள் என்ற வகையில் தான் நடவடிக்கை எடுத்தார். அதனால் பல முஸ்லீம் அரசியல்வாதிகள் உருவாவதற்கு அவரது களம் வழிவகுத்தது. இன்று நாங்கள் பெரிதாக முஸ்லீம் மக்கள் மதிக்கின்ற மறைந்த அஷ்ரப் அவர்கள் கூட இலங்கை தமிழரசு கட்சியிலே பாசறையிலே வளர்ந்து இன்று பின்னர் அரசியலாக உயர்ந்து சென்றவர் அரசியல்வாதியார். ஆகையால் நாங்கள் இன்று வரை முஸ்லீம்களை புறந்தள்ளவில்லை. ஆனால் முஸ்லீம் அரசியல்வாதிகள் சிலர் இன்று ஏனோ தெரியாது அவர்கள் தமிழ் மக்களுக்கு நியாயமான ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கின்ற விடயத்திலே வடக்கு கிழக்கு இணைப்பை அவர்கள் விரும்பாமல் இணைப்பதற்கு தாங்கள் அனுமதிப்பதில்லை என்ற குரலை பலவாறு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் முன்பு மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்திலே இருந்து சுகபோகங்களை அனுபவித்தவர்கள் தான் இப்போது பெரும்பாலும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லீம் காங்கிரஸ் இன்னும் அந்த தனது தீர்வை தெளிவாக சொல்லாமல் இருப்பது வேதனையாக இருக்கிறது. உண்மையிலே 11 ஆசனங்களை கொண்டிருந்த கிழக்கு மாகாண சபையிலே அதிகப்படியான ஆசனத்தை கொண்ட கட்சியாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன் முதலமைச்சர் பதவியையும் முஸ்லீம்களோடு இணைந்து நாங்கள் இந்த வடக்கு கிழக்கு மண்ணிலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் விட்டுக் கொடுத்தது. ஆனால் அதை முஸ்லீம் காங்கிரஸ் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் என்ற ரீதியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் முஸ்லீம் காங்கிரஸும் இணைந்து நாங்கள் கிழக்கு மாகாண சபையிலே ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறோம். உண்மையிலேயே இது கிடைக்க வேண்டியது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குத்தான். ஆனால் இருந்தாலும் அவர்கள் இதனை விட்டு தந்து வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களோடு இணைந்து தமிழ் பேசும் மக்களுக்கான நியாயமான அரசியல் தீர்வை பெறுமுகமாக வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்திலே நடவடிக்கை எடுக்க வருவோம் என்று முஸ்லீம் காங்கிரஸ் வெளியிட வேண்டும். இதுவரையில் முஸ்லீம் காங்கிரஸ் மௌனம் சாதித்து வருகிறது. ஆகையால் எங்களை பொறுத்தவரையிலே வடக்கு கிழக்கு இணைப்பு மிக முக்கியமானது. நாங்கள் எங்கள் தலைவரை உட்பட எங்களோடு இருக்கின்ற நான் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதியாக இருக்கின்றேன். அதனால் எங்களோடு இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏனைய கட்சியின் பிரதிநிதிகளையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு இணைப்பு எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டால் முஸ்லிம்களுக்கான உரிமை அல்லது சலுகை அல்லது அவர்களுக்கான பொறுப்புகள் என்னவாக இருக்க வேண்டும் என்ற விடயம் தொடர்பாக இதுவரை தீர்வான ஒரு நிலைப்பாடு இல்லாத சூழல் இருப்பதனை பார்க்கின்றோம். குறிப்பாக நிலத்தொடர்பற்ற அழகு என்ற ஒரு ஒரு முன்வைப்பு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்னும் பல எத்தனையோ ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த நாட்டிலே இருக்கின்ற புத்திஜீவிகள், குறிப்பாக முஸ்லீம் அரசியல்வாதிகள், முஸ்லீம் புத்திஜீவிகள் எல்லோரும் இணைந்து முஸ்லீம்களது சுய நிர்ணய உரிமை அதிகாரம் பாதிப்பு இல்லாத வகையிலான ஒரு பேச்சுவார்த்தை மூலமான ஒரு தீர்வை நோக்கி நகர்வதுதான் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும் என்று நம்புகின்றேன். உண்மையிலே இந்த வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் நினைக்கின்றார்கள் வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களின் தாயகம் என்று. தமிழர்களின் தாயகமாக இருப்பதிலே எத்தகைய பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். எப்போது என்றால் கடந்த காலத்தில், அதாவது வடக்கு கிழக்கிலே தமிழர்களே அல்லது பயங்கரவாத யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னரான சமூக சூழல் என்பது தமிழர்கள் முஸ்லிம்கள் உருதாய் பிள்ளைகளைப் போல வாழ்ந்தவர்கள். நான் எனது பக்கத்தை விட்டு அயல் விட்டவர்கள் தமிழ் சகோதரர்கள். அவர்களது வாழ்க்கையை நான் ஒருமுறை நினைத்து பார்க்கின்ற போது அந்த வாழ்க்கை மீண்டும் வராதா என்று நான் ஆதங்கப்படுகின்றேன். அவ்வாறான ஒரு சூழல் வருகின்ற போது நாங்கள்
தமிழ் முஸ்லிம்களுக்கான ஈழமாக இந்த வடகிழக்கை நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் இன்றைய சூழல் என்னவென்றால், இன்று 2008 பின்னர் ஏற்பட்ட சமாதானத்தை தொடர்ந்து கூட இந்த நாட்டிலே தமிழர்கள் மீதான சந்தேகமும் அச்சமும் உருவாகி இருப்பதனை பார்க்கின்றோம். குறிப்பாக அதிகாரம் இல்லாத சூழலிலேயே முஸ்லிம்களுக்குரிய பூர்வீக காணிகளை பெற்றுக்கொள்ள முடியாத சூழல் இருக்கின்றது, கல்வி உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியாத சூழல் இருக்கின்றது, அரசியல் அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை அந்தந்த நிறுவனங்களில் இருக்கின்ற துறை தலைவர்களாலே பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்ற போது ஒரு அதிகாரமிக்க தமிழீழம் வழங்கப்பட்டால் அல்லது வடகிழக்கு தாயகம் என்ற அதிகார அலகு வழங்கப்பட்டால் இந்த நாட்டிலே வடகிழக்கிலே வாழ்கின்ற முஸ்லிம் சமூகம் மிக சிறுபான்மைக்குள் ஒரு சிறுபான்மை சமூகமாக மாறிவிடும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த இணைப்பை நாங்கள் எதிர்க்கின்றோம். எனவே இது தீர்க்கமான முடிவோடு சுய நிர்ணய உரிமையோடு கூடிய ஒரு அதிகார அலகு அல்லது அது போன்ற ஒரு பாதுகாப்பான ஏற்பாடு இருக்க வேண்டும் என்று எனது நிலைப்பாடாகும். கடந்த கால அரசியலில் சில கசப்புணர்வுகள் ஏற்பட்டாலும் கூட சிறுபான்மை சமூகத்தவர்கள் தமிழ் பேசும் மக்கள் என்ற வகையில் இரண்டு சாராரும் இணைந்து வாழக்கூடிய விதத்திலும், அடம்பங்கொடியும் திரண்டால் முடுக்கு என்று கூறுவார்கள், அதே போன்று இந்த தமிழ் சகோதரர்களும் இஸ்லாமிய தமிழ் பேசும் சகோதரர்களும் இணைந்து வாழக்கூடிய ஒரு நிலைமையில் வடக்கும் கிழக்கும் இணைக்கப்படுமாக இருந்தால் அது ஒரு முற்போக்கான ஒரு எதிர்பார்ப்பாக அமைந்திருக்கும். மாறாக வடக்கும் கிழக்கும் துண்டாடப்பட்ட நிலையில் இருக்கின்ற போது சில வேளைகளில் பெருந்தேசியவாதிகள் அல்லது பேரினவாதிகள் இதனை பயன்படுத்தி கொண்டு சிறுபான்மை மக்களை மேலும் அல்லலுறச் செய்யக்கூடிய ஒரு நிலைமைகள் காணப்படுகின்றது. எனவே கடந்த காலத்தில் சாதகமான விடயங்களும் நிகழ்ந்திருக்கலாம், சில பாதகமான விடயங்களும் நிகழ்ந்திருக்கலாம். குறுகிய அரசியல் இலாபத்திற்காக எங்கள் மத்தியில் கட்டியெழுப்ப வேண்டிய ஒற்றுமையினை மறந்து வடக்கும் கிழக்கும் பிரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் சிந்திக்கின்ற சகோதரர்கள் இருக்கின்றார்கள். இவர்களிடம் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டியவர்கள், வடக்கு கிழக்கை இணைந்த நிலையில் அபிவிருத்தி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது, இந்த இடத்தில் நாங்கள் கைகோர்த்து இணைந்து செயற்படுகின்ற போது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பெருந்தேசியவாதிகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இரு சிறுபான்மை இனத்தின் மீதும் அவர்கள் பல வகையான அரசியல் தாக்கங்களையும் பொருளாதார தாக்கங்களையும் கலாச்சார தாக்கங்களையும் ஏற்படுத்தி வருகின்றார்கள். இவ்வாறு பெருந்தேசியவாதிகள் ஏற்படுத்துகின்ற அந்த தாக்கங்களிலிருந்து எம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு, எம்மை அந்த தாக்கங்களிலிருந்து விடுபடச் செய்து கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் இந்த வடக்கு கிழக்கில் வாழுகின்ற மக்கள் இணைந்து செயற்படுவதற்கு ஏற்ற விதத்தில் அவர்கள் ஒன்றாக சிந்தித்து ஒன்றாக ஒரு தீர்வினை காண்பதுதான் பொருத்தமாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதேவேளை இன்னுமொரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வு. அந்த தாழ்வு என்பது தமிழர்களுக்கும் தாழ்வுதான், இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் தாழ்வுதான். இந்த விடயத்தை அவர்கள் ஆழமாக நீளமாக அகலமாக சிந்திக்க வேண்டும். அண்மை காலமாக வடகிழக்கிலே, அதுவும் குறிப்பாக வடக்கிலே இருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்கள் மீண்டும் அங்கே இதுவரை 100% குடியேற்றப்படவில்லை. அது மிகவும் பாரிய அளவிலான ஒரு சர்ச்சையான விடயம். அந்த மக்கள் தொடர்ச்சியாக, ஏனென்றால் 90 இப்பொழுது வெளியேற்றப்பட்டு 26 பிறகு ஒரு குடும்பமாக இருந்தவர்கள் 26 பல குடும்பங்களாக இருப்பார்கள். ஆகவே அவர்களுக்குரிய அந்த இருப்பிடம் என்பது, அவர்களுக்குரிய காணி என்பது உண்மைக்கும் சரியான முறையில் கொடுக்கப்பட வேண்டும். கடந்த காலங்கள் ஒன்று தெரியும், கடந்த விடுதலை புலிகளின் காலகட்டத்தில் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நாங்கள் சமாதானம் நம்ம இரண்டு சமூகங்களையும் நாம் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அது என்று சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் கூட அவர்கள் திட்டமிட்டே சில அவர்களின் நகர்வுகளுக்காக இந்த பிரச்சனைகளை உருவாக்கிய சம்பவங்கள் நிறையவே இருக்கின்றன. அதை நிறைய கடந்த காலங்களில் சொல்லியும் இருக்கிறேன். அந்த சம்பவங்கள் தான் இந்த சனங்களை ஒரு அச்ச உணர்வுடன் இது இணைப்புக்கான ஒரு பயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த அச்சம் போக்கப்பட வேண்டும். இரண்டு சமூகமும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த சூழலை ஏற்படுத்த வேண்டிய தேவை வந்து தற்போதைய காலகட்டத்தில் தமிழ் சமூகத்தின் கைகளிலே தான் இருக்கிறது. அந்த தலைமைகளை தான் அதை செய்ய வேண்டும் என்பதே என் அபிப்பிராயம். கடந்த கால கசப்புகளை நாங்கள்
மீட்டு மீட்டு பார்த்தால் இரண்டு பக்கங்களிலும் பல்வேறு விதமான தவறுகள் தப்புகள் விடப்பட்டிருக்கின்றன. இந்த தவறுகள் தப்புகளை நீக்கிக் கொண்டு இன்று கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு விட்டு கொடுப்பின் அடிப்படையில் தான் ஒரு இஸ்லாமிய சகோதரர் முதலமைச்சராக இருப்பதற்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு விட்டு கொடுத்திருக்கின்றது. இவ்வாறான விட்டு கொடுப்புகள் சகிப்புத்தன்மைகள் மூலமாக மீண்டும் நாங்கள் இணைந்து வாழ்வதற்கு வடக்கு கிழக்கு என்ற பேதம் இல்லாமல் இணைந்து வாழ்வதற்குரிய வாசலை திறந்துவிட வேண்டும். இந்த இடத்தில் நாங்கள் குறுகிய வாதங்களை முன்வைத்து பிரிந்து வாழ்வதற்கு முற்படுவது என்பது எமது பலத்தை குறைக்கின்ற அல்லது பலத்தை பலவீனமாக்குகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் அமைந்திருக்கும். குறிப்பாக இஸ்லாமிய அரசியல்வாதிகள் சிவில் சமூகத்தினர் மத்தியில் சில குழப்பகரமான சில கருத்துகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் முற்போக்காக சிந்திக்கின்ற இஸ்லாமிய அரசியல்வாதிகள் ஒற்றுமையினை பற்றி அவர்கள் விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே முற்போக்கான சிந்தனைக்கு வழி சமைத்து பிற்போக்கான சிந்தனைகளை களைந்து இணைந்து வாழ்வதற்குரிய ஒரு வேலை திட்டத்தினை இரண்டு சமூக தலைவர்களும் இணைந்து செய்வார்களாக இருந்தால் அது நல்ல செயல்பாடாக இருக்கும். இதனை விடுத்து நாங்கள் குறுகிய அரசியல்வாதிகளின் வலைகளுக்குள் சிக்கி நாங்கள் எமது மதியை இழந்து போவோமாக இருந்தால் அதன் மூலமாக எதிர்காலத்தில் எமது மக்களை பாதுகாப்பதற்கும் அவர்களது தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்குமான சந்தர்ப்பங்களை நாங்கள் இழந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இணைகின்ற வடக்கு கிழக்கில் நிச்சயமாக இரண்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என்றெல்லாம் பேசப்படுகின்றது. இப்படியான விடயங்களில் நாங்கள் சமத்துவமாக சம வாய்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளை பேசி நாங்கள் முடிவுகளை கண்டுகொள்வோம். வடகிழக்கில் இணைக்கின்ற விடயத்தில் மக்கள் தீர்மானிக்க வேண்டிய தேவைப்படுகின்றன. அதாவது முஸ்லிம் மக்கள் தமிழ் மக்கள் அது குறிப்பாக வடகிழக்கு என்கின்ற போது கிழக்கில் இருக்கின்ற மக்கள் முஸ்லீம் மக்கள் இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட விடயம். நாங்கள் தெளிவாக உழைக்கிக் கொள்ள வேண்டும். இதிலே அரசியல் செய்வதற்கு எந்த ஒரு தேவைப்பாடு கிடையாது. வடகிழக்கை இணைப்பது இணைக்காமல் விடுவது என்கின்ற விடயத்தில் அரசியல் சம்பந்தமான விடயம் இப்பொழுது முன்னெடுக்கப்படுகின்ற வடகிழக்கு இணைப்பு என்கின்ற விடயம் அரசியலை மையமாக வைத்துத்தான் இது நகர்த்தப்படுகின்றது. மக்களுடைய விருப்புகள் என்பது அங்கே முன்கொண்டு வரப்படவில்லை. மக்கள் பிரதிநிதிகளாக ஆவதற்கு வாக்களிப்பதில் மக்களுடைய விருப்பு பொறுப்புகளை அறிந்து கொண்டு அந்த பிரதிநிதிகள் செயற்பட வேண்டும் என்பதற்காக ஆகவே வடகிழக்கு இணைக்கப்படுகின்றனர் என்கின்ற அந்த விடயம் கிழக்கிலே இருக்கின்ற முஸ்லிம்கள் எந்த நிலைப்பாட்டிலே இருக்கின்றார் என்பதை அறிந்ததற்கு பிறகுதான் அந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க முடியும். குறுகிய சிந்தனைகளுக்கும் குறுகிய வாதங்களுக்கும் உட்படாமல் நாங்கள் இணைந்து வாழ்வதற்குரிய ஒரு வழிமுறையாக வடக்கு கிழக்கு இணைப்பு இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்தாக வேண்டும். குழப்பி அடித்துவிட்டு பின்னர் நாங்கள் குழப்பங்களுக்குள் செல்லக்கூடாது என்பதையும் கடந்த காலத்தில் பிரித்தாளும் தந்திரத்தை பயன்படுத்தி ஆட்சி செய்த பெருந்தேசியவாதிகள் அல்லது உளவு பிரிவினர் இரண்டு சமூகங்களையும் பிளவடைய செய்யக்கூடிய விதத்தில் பலவிதமான கைங்கரியங்களை செய்து வந்தார்கள். அந்த கைங்கரியங்களினால் நாங்கள் ஒரு வகையில் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் இணைந்து வாழுகின்ற போது தமிழர்களும் முஸ்லிம்களும் தத்தமது பாதுகாப்புகளை உத்தரவாதப்படுத்தக்கூடிய விதத்தில் பொதுவான இணக்கப்பாட்டினையும் பொதுவான ஒரு ஒப்பந்தத்தினையும் செய்து அவற்றை நாங்கள் ஒரு சாசனமாக பேணி வருகின்ற போதும் அவ்வப்போது தலைவர்கள் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதன் மூலமாகவும் உத்தரவாதங்கள் ஒப்பந்தங்களை செய்வதன் மூலமாகவும் முஸ்லிம்களின் பாதுகாப்பையும் தமிழர்களின் பாதுகாப்புகளையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். இதனை குறுகிய சிந்தனையோடு சிந்திக்காமல் நீண்ட சிந்தனையோடு சிந்திக்கின்ற போது பெருந்தேசியவாதிகளிடமிருந்து சிறுபான்மை இனத்தவர்கள் பாதுகாக்கப்படுவதற்கு முற்போக்கான ஒரு திட்டமாக வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாகும். இந்த கருத்திற்கு மாறான எதிர்வினைகளும் கூட பல்வேறுபட்டவர்களால் பேசப்பட வாய்ப்பிருக்கின்றது. இருந்தாலும் சரியான தலைவர்கள் சரியான முடிவு செய்வார்கள், சரியாக தீர்மானிப்பார்கள். குறுகிய அமைச்சு பதவிகள் குறுகிய தேவைகளுக்காக எங்களுடைய ஒற்றுமையை பிளந்தடிக்க வேண்டாம் என்று இந்த இடத்தில் அவர்களை மிகவும் உருக்கமாக கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையிலே வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழர்கள் வடக்கு கிழக்கை தமிழீழம் என்று அல்லது எங்களை தாயகம் என்று நினைத்தால் பெரும்பான்மை சமூகத்தினால் அடிமைப்படுத்தப்படுகின்ற நிலைமையை எதிர்த்து போராடிய சமூகம் தங்களுக்கு கீழ் இருக்கின்ற சிறுபான்மை சமூகமான முஸ்லிம்களையும் பௌத்தர்களையும் அடக்கி ஆள நினைப்பதென்பது
உண்மையிலே சிங்கள சமூகம் செய்கின்ற அதே வேலையை போல்தான் வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழர்களும் செய்ய ஆரம்பித்துள்ளார். அவ்வாறு இல்லாமல் அந்த மனோநிலையை விட்டு வடக்கு கிழக்கிலே எல்லா சமூகமும் இந்த நாட்டிலே வாழ்கின்ற சூழலை போல எல்லா சமூகமும் அந்தந்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து தங்களுக்குரிய அதிகாரங்களையும் பெற முடியும் என்றிருந்தால் ஒரு பாதுகாப்பான சூழல் உருவாகும் என்று நான் கருதுகின்றேன். வடகிழக்கு இணைப்பு என்பது ஒன்றும் புதிதானது அல்ல, யாரையும் புறக்கணிப்பதும் அல்ல. ஆகவே வடகிழக்கு இணைப்பினால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுகின்றது என்று யாராவது நினைத்தால் அவர்களோடு நாங்கள் மனம் திறந்து பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் சேர்ந்து வாழ்வோம். சேர்ந்து வாழ்கின்ற பொழுது எத்தகைய பொறிமுறைகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டுமோ அத்தகைய பொறிமுறைகளை எல்லாம் அமைத்துக் கொள்வோம். அதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்டின் முஸ்லிம்களுக்காக முஸ்லிம் தலைவர்கள் குரல் கொடுக்காத போதெல்லாம் குரல் கொடுத்தவர்கள் எங்களுடைய தலைவர். புத்தளத்திலே பள்ளி வாயிலே முஸ்லிம் மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது முஸ்லிம் தலைவர்கள் பாராளுமன்றத்திலே பேசா மடந்தைகளாக இருந்த பொழுது அந்த விடயத்தை பாராளுமன்றத்திலே ஒளித்திட்டவர் எங்களுடைய மிக மெல்லிய குரலிலே பேசக்கூடிய மிகவும் திராணியம் உள்ள தலைவரான எங்களுடைய தந்தை செல்வா அவர்கள். அதேபோன்று நவநீதம் பிள்ளை அவர்கள் இங்கு வந்த பொழுது இங்கிருக்கின்ற முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் அவர்களுக்கு சொல்லப்படாத பொழுது அதனை சொல்லி நீங்கள் ஒரு தமிழ் தலைவராக இருந்த பொழுதிலும் கூட முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைகளை இங்கு சொல்லி காட்டியிருக்கிறீர்கள். நாம் பெருமிதப்படுகின்றேன் என்று நவநீதம் பிள்ளை அவர்கள் கூறுகின்ற அளவுக்கு செயற்பட்டவர்கள் எங்களுடைய தமிழர்கள். நாங்கள் எந்த காலத்திலும் யாரையும் புறக்கணித்து யாரையும் நசுக்கி யாருடைய நட்டத்திலும் லாபம் காண்பவர்கள் அல்ல. இந்த பிணைப்பு இணைப்பு என்ற அந்த கோஷத்தை கோஷம் மூலம் ஒரு பயம் உண்டு முஸ்லிம்கள் மத்தியில் உருவாகியிருக்கிறது. அது அரசியல்வாதிகளால் ஏற்படுத்தப்பட்டது உண்டு. அடுத்தது மாற்று தமிழ் சமூகத்தில் உள்ள சில அரசியல் தலைவர்களாலும் கடந்த கால இயக்க நடவடிக்கைகளாலும் ஏற்பட்ட அந்த பயம் இணைத்தால் அதுக்குள் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு, எங்களுடைய அரசியல் மேனைய பொது நடவடிக்கைகளுக்கு இவர்கள் எப்படி ஒத்துழைப்பு தருவார்கள், எங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்களா என்ற ஒரு சந்தேக பார்வை இருக்கு. அந்த சந்தேக பார்வையை களைய வேண்டிய பொறுப்பு அந்த தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு இருக்குது. சரி, அந்த பார்வைகளோடு நாங்கள் சின்னதாக ஒரு இடைவெளிக்கு போகலாம். இன்னும் ஒரு விடயம் பாக்கி இருக்கிறது. இந்த கருத்துக்களுடைய தொடர்ச்சியாக வர வேண்டிய சில கருத்துக்கள். அது தவிர அந்த பாக்கியிருக்கிற விடயம் நில அபகரிப்பு என்கிற விடயத்தில் சிங்கள அரசாங்கம் நில அபகரிப்பில் ஈடுபடுகிறது என்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதே சமகாலத்தில் தமிழர்களுடைய காணிகளில் முஸ்லிம் மக்கள் குடியேறுகிறார்கள் என்கிற இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதற்கு முஸ்லிம் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது பற்றியும் பார்க்க வேண்டும். தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அரசியல் ரீதியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், இந்த விடயங்களை இதுவரையில் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். காத்திருங்கள், சின்னதொரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.